விலைவாசி உயர்வு, வேலையின்மை, ஜிஎஸ்டி போன்றவற்றால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு சிபிஐஎம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாநில செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மேலும் கோவையில் 9 இடங்களில் சிபிஐஎம் சார்பில் போராட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய அளவிலே ஒரு மகத்தான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு எல்லா வகையிலும் தோல்வியை தழுவியிருக்கிறது. அன்றாட மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்டு அனைத்து பொருட்களுடைய விலைகளும் உயர்ந்திருக்கிறது. துவரம்பருப்பு, அரிசி, உப்பு, இஞ்சி, பால் என்று மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த விலைகளெல்லாம் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளிலே பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அடித்தட்டு மக்களால் வாழ முடியவில்லை. அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் ஒரு மிகப்பெரும் அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. ஏராளமான வாக்குறுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி 2014 தேர்தலின் போதும் 2019 தேர்தலின் போதும் மக்களை சந்தித்து அள்ளி அள்ளி வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்தியாவை ஒரு பெரிய வல்லரசு நாடாக மாற்றோம் என்று சொன்ன நரேந்திர மோடி இன்றைக்கு முறைசாரா தொழிலாளர்கள் 3 வேளை உணவுக்கு வழி இல்லாமல் அவதிப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறார். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் வாழ வழிவகை தெரியாமல் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய 2023லே கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிற வேண்டும். ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கணக்குகளும் சரி, இன்றைக்கு ஆய்வு நிறுவனங்களுடைய கணக்குகளும் சரி, இன்றைக்கு கடுமையான அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது என்கிற உண்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உழைக்க தயாராக இருக்கிற, உழைப்பதற்கு சக்தி படைத்திருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களில் சரிவாதி பேருக்கு உத்தரவாதத்தோடு கூடிய வேலை, சமூக பாதுகாப்போடு கூடிய வேலை என்பது இல்லாமல் 5000 ரூபாய், 2000 ரூபாய் என்பதற்கெல்லாம் இன்றைக்கு அத்துக்கூலிகளாக சொமட்டோ, ஸ்விக்கி, ஓலா, ஊபர் போன்றிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிறுவனங்களில் பணியாற்றி இன்றைக்கு ஒரு வேளைக்கு கூட வயிற்றை கழுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து வகைகளிலும் மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு நரேந்திர மோடி தவறி இருக்கிறார். விலைவாசியை கட்டுப்படுத்த தவறி இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜக அரசும் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். அதேபோன்று நாட்டினுடைய உயிர் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கு தவறிய நரேந்திர மோடி இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாபெரும் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இன்றை வரை கிட்டத்தட்ட 1 வார காலம் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100,000 தோழர்கள் மக்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியினுடைய அவலத்தை எல்லாம் விளக்கி அதனுடைய முத்தாய்ப்பாக இன்றைக்கு செப்டம்பர் 7 அன்று மறியல் போராட்ட களத்தை நாங்கள் காண்கின்றோம். இன்றைக்கு ஒவ்வொரு செய்தி வருகிற ஒவ்வொரு செய்தியும்
இந்த கூட்டம், நரேந்திர மோடி தலைமையிலான இந்த கூட்டம் எந்த அளவிற்கு நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது என்பதை பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்திலே மத்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய செலவினங்களை தணிக்கை செய்கிற அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனமான மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி ஒரு நீண்ட அறிக்கையை அளித்திருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்திருப்பதை அவர் சொல்லியிருக்கிறார். வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 7 கோடி 50 லட்சம் அளவிற்கு நாட்டினுடைய பணத்தை, அரசாங்க கஜானாவை, மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மேகா ஊழல், மேகா ஊழல் என்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அனைத்து அமைச்சரகங்களும் இந்த ஊழலை செய்திருக்கிறார்கள். செத்து போனவர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பது என்கிற பெயரால பல கோடிக்கணக்கான ரூபாய் பிரதம மந்திரியின் சுகாதார திட்டத்தின் கீழ் அள்ளி வாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள். ரோடு போடுகிறோம் என்று சொல்லி துவாரகா எக்ஸ்பிரஸ்வே என்ற திட்டத்தின் கீழ் 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி மட்டுமே என்று கணக்கீடு செய்யப்பட்ட அந்த தொகையில் 250 கோடி கணக்கு காட்டி அந்த 250 கோடி எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான வரலாற்றிலே இல்லாத ஒரு ஊழல் அரசாக பாஜக அரசு இருந்திருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஊழல் நடந்ததே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் கவலைப்படவில்லை, அதில் கவனம் செலுத்தவில்லை. அதற்கு மாறாக அதானி, அம்பானி போன்று இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய சொத்துக்களை, லாபத்தை அதிகரிக்க செய்வதற்கும் தான் இந்த 9 ஆண்டு காலம் அவர் செலவழித்திருக்கிறார். அடித்தட்டு மக்களுக்காக அவர் எந்த நன்மையும் செய்யவில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு அநீதியான, அராஜகமான மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் அதற்கு திசை திருப்பக்கூடிய விதத்தில் G20 மாநாடு என்பது, G20 என்பது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருப்பது, ஆனால் அது ஏதோ அந்த குரூப் ஆஃப் 20 என்கிற அந்த மாநாட்டை இவருடைய சாதனை போல, இவர் தலைவரானதே இவருடைய சாதனை போல அவர் இந்த இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் தனக்கு விளம்பரம் தேடி கொண்டிருக்கிறார். சந்திராயன் 3 அந்த சாதனையை செய்ததெல்லாம் இந்திய விஞ்ஞானிகள், அவர்களுடைய உழைப்பால் அறிவியலில் மகத்தான சாதனையை இந்தியா செய்திருக்கிறது. ஆனால் இவர் தனது சாதனை போன்று இவர் அதை காட்டிக்கொள்ள விளம்பரம் தேடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான பிரதமரை நாடு சந்தித்ததில்லை. எனவேதான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை கண்டித்து, அதே போன்று மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும் என்று சொன்னால் மத பிரச்சனையை முன்னிறுத்துகிறார்கள். சென்னையிலே ஒரு கூட்டம் நடக்கிறது, அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசாத ஒரு விஷயத்தை சொல்லி ஏதோ இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று அவர் பேசியதாக ஒரு கதையை கட்டி இன்றைக்கு நாடு முழுவதும் மத அடிப்படையில் கூறு போடுவதற்கான முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த விலைவாசி பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும், வேலையின்மை தீர்க்க வேண்டும், இந்தியாவுக்கு ஒரு மாற்று பாதை வேண்டும் என்கிற அடிப்படையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களம் கண்டிருக்கிறது. இந்த மறியல் போராட்டத்தை மிக சக்தியான முறையில மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. நன்றி.